நார்சிஸ்டிக் ஈகோயிஸ்ட் இன்னைக்கு ஒரு விசித்திரமான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் டாபிக் உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். பிகாஸ் இப்போல்லாம் என்கிட்ட வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் பற்றி தான் பேசுகிறாங்க. இந்த ப்ராப்ளத்தோட பேர் தான் உங்களுக்கு புதுசாக இருக்குமே ஒழிய, இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் டெய்லியுமே நீங்கள் மீட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான நார்சிஸ்டிக் டிசார்டர் இருக்கிறவங்க உங்க வாழ்க்கையில உங்க கூடவே கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அதனால அவங்க கிட்ட இருந்து எந்த அளவுக்கு நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நார்சிஸ்டிக் ஈகோயிஸ்ட் இந்த வேர்டை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மணி ஹீஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா பெர்லினை பத்தி வந்துட்டு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அதில் வந்துட்டு பெர்லினோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா நார்சிஸ்டிக் ஈகோயிஸ்டிக் ப்ராப்ளம் வந்து இவங்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் இவன் பயங்கரமான ஒரு மனுஷன், பயங்கரமான கொடூரமான வில்லன் அப்படிங்கிற மாதிரி டெவலப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கொடூரமான வில்லன்களாக இருப்பாங்களா இந்த பிரச்சனையில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமாக அப்படி தான் இருப்பாங்க. பார்க்குறதுக்கே இவங்க கொடூரமானவங்க அப்படின்னு தெரியவே தெரியாது. பழக பழக தான் அவங்களுடைய உண்மையான முகத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் ரொம்ப டீசென்டானவங்க, ரொம்ப பர்சனாலிட்டி, அவ்வளோ நல்ல பர்சன் அப்படி தான் நமக்கு தெரியும். அதாவது இந்த மாதிரியான கேரக்டரில் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த டிசார்டர் இருக்குங்கிற விஷயமே தெரியாது. நாம் அவங்க கூட பழகும் போது, நாம் அவங்களால பாதிக்கப்படும் போது மட்டும்தான் ஓ இவங்க கிட்ட நார்சிஸ்டிக் ஈகோயிஸ்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இவங்கனால யாராலையுமே நிம்மதியாக வாழவே முடியாது, கண்டந்துண்டமாக வெட்டி போட்டுருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு கொடூரமான மனிதர்கள் அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு ஆச்சரியமான விசித்திரமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நார்சிஸ்டிக் ஈகோயிஸ்ட் ப்ராப்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை அளவீடு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனிதனாக பிறந்து இந்த பூமியில் நடமாடிட்டு இருக்க மக்கள் 100% இருக்காங்க அப்படின்னா, அதில் 70% ஆஃப் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசார்டரில் பாதிக்கப்பட்டவங்களாக தான் இருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா சட்னி தான். என்னடா இவங்க இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இவ்வளோ பில்டப்புக்கு அவங்க உகந்தவங்க தான் அப்படின்னு சொல்லணும். சொல்ல போனால் ஹீரோ மாதிரின்னு கூட சொல்லலாம். ஹீரோ மாதிரி அப்படி டெவலப் பண்ணலாம், பட் இருந்தாலும் இவங்க தான் வில்லன் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், இந்த நார்சிஸ்டிக் ஈகோயிஸ்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர் தாங்க. கேரக்டர் அப்படின்னா என்ன? பர்சனாலிட்டி. இந்த மனுஷன் பாருப்பா ரொம்ப சாஃப்டானவன், நம்ம அடித்தா கூட திருப்பி அடிக்க மாட்டான்ப்பா, ரொம்ப சிரிச்சுட்டே போயிடுவான்ப்பா, ரொம்ப நல்ல பையன்ப்பா அப்படிலாம் நம்ம ஒரு சிலரை வந்துட்டு ஜட்ஜ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியெல்லாம் இந்த நார்சிஸ்ட் ஈகோயிஸ்ட்டை ஈஸியாக கணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கொடூரமானவங்க. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இவங்களுடைய தாட்ஸ் அண்ட் திங்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரகண்டாக இருக்கும். பட் இருந்தாலும் அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஜென்யூனாக, ரொம்ப டீசண்டாக தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் இவங்க வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அரகண்டான குணத்தை வெளியில் காட்டவே மாட்டாங்க. உள்ளுக்குள்ளேயே பதுங்கி வச்சிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் அதை வெளியில் காட்ட ஆரம்பிப்பாங்க. இன்னும் தெளிவாக அவங்க எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள். தன்னைத்தானே உயர்வாக நினைப்பாங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, தன்னைத்தானே உயர்வாக நினச்சா நல்ல விஷயம் தானே அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஆனால் தன்னை சுற்றி இருக்க எல்லாரையுமே இகழ்வாக பேசுவாங்க. பாருங்கள், என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க, அவங்களுடைய பெர்மிஷனோட தான் இந்த ஸ்டோரி நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஒரு நல்ல எம்என்சி கம்பெனியில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு நல்ல படித்த பொண்ணு, வெல் செட்டில்டான பொண்ணு. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தாங்க, லைஃப் கோச்சிங் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ இவங்களோட ஸ்டோரியை பற்றி தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் எல்லாருக்குமே இப்போது டீட்டெயில்டாகவே புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு நல்ல எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. நல்ல படித்த, ரொம்ப பிரில்லியண்ட்டான ஒரு பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப க்யூட்டாகவும் இருப்பாங்க பார்க்குறதுக்கு, ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10th
டென்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் டென்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காங்க. பட் அவங்க வந்துட்டு ஃபெயில் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் வந்து மேலே படிக்க வைக்கவே இல்லை. ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா படித்து நல்ல கம்பெனியில் வேலைலாம் பார்த்துட்ருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்களோட பாண்டிங் அப்படிங்கிறது நீடிச்சுட்டே தான் இருந்திருக்கு. இவங்களுக்கு ஒருத்தவங்க பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு நல்ல பாண்டிங்கில் தான் வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டைன் ஆகி போயிட்டே இருந்திருக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த டென்த்து ஸ்டாண்டர்ட் படித்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா வெயிட் ரொம்பவுமே கூட அப்படின்னு சொல்லலாம். 80 kg மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு அழகாகவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால பாருங்கள் இதில் அழகு அசிங்கங்கிற விஷயத்த நான் மென்ஷன் பண்ணி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிற ரீசன்னால தான் அவங்களுடைய அப்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே ஏஜ் தான் ஆகுது. இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு ரொம்ப வெல் செட்டில்டு, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்காங்க. ஒரு நல்ல பர்சனை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா 10th standardக்கு அப்புறமா பெருசாக எந்த விதமான படிப்பும் எடுத்துக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நாலேஜை வளர்க்குறதுக்காக எந்த விதமான ஸ்டெப்ஸும் அவங்க எடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பியூட்டியில் கூட அவங்க கேர் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ அதனால் அவங்க ரொம்ப குண்டாகி ரொம்பவுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள அவங்களுக்கே பிடிக்காத அளவுக்கு காட்சி தராங்க. ஸோ இந்த மாதிரியான உடல் உபாதைகளோடு இருக்கக்கூடிய அந்த பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பொண்ணையுமே ஆஹா இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா, ஆஹா இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப நல்ல கேரக்டர் அப்படின்னு யாரையுமே புகழ்ந்து பேசவே மாட்டாங்களாம். கடந்த 10-15 வருஷமாகவே பார்த்திங்கன்னா யாரை பார்த்தாலுமே குறை சொல்கிறது. அப்படி அந்த பொண்ணுக்கிட்ட அழகில் குறையே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணுடைய கேரக்டரை தப்பாக பேசுறது, ஐயோ அந்த பொண்ணு பாருப்பா ரொம்ப சீப்பான பொண்ணு, அந்த பொண்ணு வந்து அந்த மாதிரி, இந்த மாதிரியெல்லாம் கேவலமாக அந்த பொண்ணுங்களை பற்றி இந்த பொண்ணு பேசி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுப்பாங்களாம். இப்படியே போய்கிட்டு இருக்க இந்த பொண்ணுடைய லைஃப்பில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்துட்ருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால் இந்த எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்களே என்னோடய ஸ்டூடெண்ட், அந்த பொண்ணை பற்றி ரொம்பவுமே புகழ்ந்து அந்த பொண்ணுக்கிட்டே பேசியிருக்காங்க. நீ ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப க்யூட்டாக இருக்க, உன்ன மாதிரியான கேரக்டர் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரியெல்லாம் உயர்த்தி அந்த பொண்ணுக்கிட்டேயே பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஐயோ நம்ம ஃப்ரெண்டு வந்து இவ்வளோ நாள் நம்மளை புகழாமல் இன்னைக்கு புகழ்றாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயத்தை இந்த பொண்ணு உருவாக்கிட்டாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் வந்துட்டு இந்த எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த பொண்ணும் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. போகும்பொழுது நிறைய விஷயங்கள் ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க. அதாவது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேரில் மீட் பண்ணுறாங்க. என்ன தான் ஃபோனில் பேசினாலும் நேரில் மீட் பண்ணும்போது எவ்வளோ விஷயங்கள் பேசுவோம். அப்படி இருக்கும்போது தன்னுடைய புருஷனோட வீடு, ஓகேங்களா, தன்னோட ஹஸ்பண்டோட வீட்டுக்கு மொத்த முறையாக அவங்க ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போன உடனே வந்துட்டு அவங்களோட வீடு பார்த்திங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே வேறு லெவலில் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் பார்த்து இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷம்தான் பட்டிருக்கா, கோவமெல்லாம் படலை, சூப்பராக இருக்குடி, வேற லெவலில் உன் லைஃப் வந்துட்டு இருக்கு, ரொம்ப நல்ல வாழ்க்கையை லீட் பண்ணுற, இந்த மாதிரி புகழ்ந்தே தான் பேசியிருக்காங்க அந்த 80 kg இருக்கக்கூடிய பொண்ணு. அதனால இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை, தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா என்னெல்லாம் பண்ணுவாங்க, நிறைய சமைச்சு போடுவாங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் என்னோட ஸ்டூடெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியே 2-3 நாள் கடந்து போயிருக்கு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மா வீட்டுக்கு ஏதோ ஒரு ரீசன்னால் போயிட்டு வரேன், பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க. அப்போது இந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு தனியாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாமனார் மாமியார் இவங்க எல்லாருமே தனியாக இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் உன் ஃப்ரெண்டு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் மாமியார் ஹஸ்பண்ட் எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு இந்த பொண்ணு என்னெல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னா, இவங்க சின்ன வயசுலேருந்து என்னெல்லாம் தப்பு செஞ்சுருப்பாங்க, விளையாட்டுக்கு தப்பு செஞ்சுருப்பாங்க, சீரியஸாக கூட தப்பு செஞ்சுருப்பாங்க, இதெல்லா விஷயமும் ஃப்ரெண்டுக்கு தானே தெரியும். ஸோ அந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் அவங்களுடைய புகுந்த வீட்டில் சொல்லி
சொல்லி முடிச்சிட்டாங்க. அதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே நார்மல் ஆயிட்டாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு அதிர்ச்சியில அப்படியே நிக்கிறாரு. அவங்களுடைய மாமனார் மாமியார் எல்லாருக்குமே இந்த பொண்ணு மேல ஒரு பயங்கரமான வெறுப்பே உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மா வீட்டில இருந்து இந்த பொண்ணு வந்திருக்கா, நல்லா தான் போயிருக்கு. 1 week வந்துட்டு அங்கேயே இந்த பொண்ணு வந்து ஸ்டே பண்ணிட்டு அனுப்பி வச்சிருக்காங்க. அனுப்பி வச்சதுக்கு பிறகு திடீர்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பெரிய தகராறே உருவாயிடுச்சு. பாருங்க, இந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க, ஆனாலும் அவங்க வீட்லேயே ஸ்டே பண்ணி இருந்திருக்காங்க, எதையுமே வெளியில காமிச்சிக்கிடவே இல்லை. அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, தலைகணம் ஒரு பக்கம் இருக்கும், அது கூடவே இருந்து குளிபறிக்கக்கூடிய அந்த குணாதிசயங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் இந்த நார்சிஸ்டிக் ஈகோயிஸ்ட் பர்சன் கிட்ட இருக்கும். பாருங்க, கண் அசந்த நேரத்தில் நம்ம தலையவே வெட்டக்கூட முயற்சி செய்வாங்க. ஆனால் அவங்க அப்படி முயற்சி செஞ்ச விஷயத்த வெளியிலையே காட்டிக்க மாட்டாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே அமைதியாக இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நாம் இவங்களை பற்றி தப்பு தப்பாக சொன்ன விஷயம், நாம் இவங்களுடைய முதுகலை குத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ண விஷயம்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிடவே கூடாது காலத்துக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமாக ட்ரை பண்ணுவாங்க. அப்படியே மறைச்சு மறைச்சு இருந்தாலும் அதை மீறி நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டாங்க. கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாமல் நம்ம கூட சண்டை போடுவாங்க. இந்த சண்டை எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரோட்ல இறங்கி சண்டை போடுவாங்க. அதுக்கு கூட தயங்கவே மாட்டாங்க. ஏன்னா தான் பண்ணது நியாயம்தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவ்வளோ பெரிய எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவாங்க. இவங்க இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச உடனே விலகி இவங்களை விட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி வெளியில் போக ட்ரை பண்ணாலும் இவங்க விடவே மாட்டாங்க. பாசமாக பேசுவாங்க, அகெயின் உறவாட ட்ரை பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் இவங்க கூட உறவாடலை அப்படின்னு சொன்னால் உங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு கூட இவங்க தயங்கவே மாட்டாங்க. பிளாக்மெயில் பண்ணி 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 உங்களை அவங்க கூடவே வச்சுப்பாங்க. கூட வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப அவங்க உங்களை பற்றி அடுத்தவங்க கிட்ட தப்பாக தான் சொல்வாங்க, உங்ககிட்ட வந்து நல்லா தான் பேசுவாங்க. இது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எங்கே போகும் அப்படின்னா உங்ககிட்டயே உங்களை பற்றி தப்பாக சொல்வாங்க. அதை நீங்கள் வாயை மூடிட்டு கேட்டுட்டு ஆமாம் சாமி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களை உருவாக்கி விட்டுருவாங்க. அதாவது ரொம்ப இயல்பாக சொல்லணும்னா தன்னுடைய இயலாமை தாழ்வு மனப்பான்மை அதை மறைக்கிறதுக்கு பிறரை காயப்படுத்தி அதிலிருந்து ஒரு சந்தோஷத்தை எடுத்துப்பாங்க. தான் அடுத்தவங்கள காயப்படுத்தும் போது இவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி கிடைக்கும். தான் அழகா இல்லை ஆனால் அவள் அழகா இருக்கா, அவள் அழகா இருக்கவ அழுகணும், அதை பார்த்து நான் ரசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. பாருங்க, இந்த மாதிரியான பீப்புள்ஸை நீங்கள் உங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை குப்பை தொட்டிக்கு கூட பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அவ்வளோ மோசமான நிலையில இந்த மாதிரியான பீப்புள்ஸ் உங்களை கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ இவங்களை அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இவங்க ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட இருந்து ஓரமாக ஒதுங்கி ஓடியே போயிடுங்க. இல்லைன்னா இவங்க மாறவே மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான நார்சிஸ்டிக் ஈகோயிஸ்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் மாறினதா இதுவரைக்கும் சரித்திரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் சொல்லுது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ல பெண்கள் தான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு இருந்துட்டு இருக்காங்க. அந்த பெண்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் 10% கம்மியா ஆண்கள் கிட்டையும் இந்த டிசார்டர் இருந்துட்டு இருக்கு. இந்த டிசார்டர் இருக்கிறவங்களை அவ்வளோ சீக்கிரமா உங்களால இனம் கண்டு பிடிக்க முடியாது. பழகியதற்கு பிறகு, அவங்களால அடிப்பட்டதற்கு பிறகுதான் ஆஹா நம்மளை அடிச்சது நம்ம ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற விஷயமே அப்போதான் உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ பார்த்து பழகுங்க. தேங்க்யூ.